தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை பள்ளியை விட்டு நீக்கக்கூடாது. 85% கட்டணத்தை 6 தவணைகளாக வசூலிக்கலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாயின. கூடுதல் மதிப்பெண் பெற விரும்புவோர் மறுதேர்வு எழுதலாம் என அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 14,000 கன அடி நீர் திறப்பு. பாசன தேவையை கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறை நடவடிக்கை. கேரளத்தில் இன்னமும் ஓயாத கொரோனா அலை. தினசரி பாதிப்பு 22,000 கடந்துள்ளதால் தமிழக கேரள எல்லையில் பரிசோதனையை கட்டாயமாக்க வேண்டுகோள். புதுக்கோட்டை அருகே பொறுப்பனை கோட்டையில் அகழாய்வு பணிகள் தொடக்கம். பழங்கால வாழ்வியல் அடையாளம் குறித்த தகவல்கள் கிடைக்கும் என நம்பிக்கை. ஓமலூர் கால்நடை சந்தைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் 15 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு பிரச்சினையை காங்கிரசார் எழுப்பி அமளியில் ஈடுபட்ட நிலையில் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பதி கோயிலில் கொரோனா 3வது அலை அச்சத்தை கருத்தில் கொண்டு இலவச தரிசனம் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு தற்போது வரை ரூபாய் 238 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த 3 வாரங்களில் கொரோனா பரவல் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கேரள சுகாதார அமைச்சர் எச்சரித்துள்ளார். நியூயார்க்கில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு $100 பரிசு வழங்கப்படும் என நியூயார்க் மேயர் டே பிளாசியோ அறிவித்துள்ளார். நைஜீரியா, தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கு சுமார் 1 கோடி தடுப்பூசிகளை அனுப்பி வைக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்த அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க இயலாது என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் குத்துச்சண்டை காலிறுதியில் இந்திய வீராங்கனை லவ்லினா வெற்றி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கல்வி கட்டணம் 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 85% கல்வி கட்டணத்தை வசூலிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் 85% கட்டணத்தை 6 தவணைகளாக வசூலிக்கலாம் என்றும் கட்டணத்தில் சலுகை வழங்குவது குறித்து பள்ளிகளை முடிவு செய்யலாம் என்றும் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை எக்காரணத்தை கொண்டும் நீக்கப்படக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக வேலைவாய்ப்பை இழந்த பெற்றோர்கள் அதுகுறித்து பள்ளிகளில் முறையிடலாம் எனவும் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும் தனியார் பள்ளிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிபிஎஸ்இ பிளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பால் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இதையடுத்து மாணவர்கள் 10 மற்றும் 11 வகுப்புகளில் எடுத்த மதிப்பெண்களின் முறையே 30% 12 வகுப்பில் நடந்த தேர்வில் 40% என கணக்கிட்டு பிளஸ் டூ தேர்ச்சிக்கான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்களை www.cbse.nic.in என்ற இணையதளம் மூலமோ அல்லது பள்ளிகளுக்கு சென்றோ விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்வில் 99.37% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது மழை குறைந்து பாசன தேவை அதிகரித்துள்ளதால் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் வினாடிக்கு 22,942 கனஅடியாக சரிந்துள்ளது. இருந்தபோதிலும் அணைக்கான நீர்வரத்தை விட பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் கடந்த 5 நாட்களில் சுமார் 9 அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்நிலையில் கேரளம் கர்நாடகம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்தால் மட்டுமே மேட்டூர் அணை இந்த ஆண்டு முழுவதுமாக நிரம்பும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முதலாய் கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட மாநிலமான கேரளத்தில் இன்னமும் கொரோனா அலை ஓயவில்லை. இந்தியாவின் தினசரி பாதிப்பான 45,000 கேரளத்தில் மட்டும் சரிபாதியாக தினமும் 22,000 நோய் தொற்று கடந்து நிற்கிறது. தெளிவான முடிவுகளை தரும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையை தவிர்த்து ஆன்டிஜென் பரிசோதனையும் தொடர்ந்து மேற்கொண்டதாலும் கேரளாவை சேர்ந்த சுமார் 40,000 பேர் வெளிநாடுகளில் வேலை செய்து ஒரே காலகட்டத்தில் திரும்பியதாலும் கொரோனா பரவல் தீவிரமடைந்ததாக கூறப்படுகிறது. கட்டவிழ்த்து விடப்பட்ட கேரளாவில் கொரோனா தொற்று அத்துமீறி பரவிக்கொண்டிருப்பது அண்டை மாநிலமான தமிழகத்திற்கும் ஆபத்தானது என்று தெரிவிக்கும் மருத்துவ நிபுணர்கள் தமிழகத்திலிருந்து கேரளா செல்வோருக்கு ஆர்டிபிசிஆர் கொரோனா நெகட்டிவ் சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றாலும் தொற்று பரவல் அதிகமாக உள்ள கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு இரு மாநில இணைப்பு எல்லைகளில் எந்த பரிசோதனையும் இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை அருகே உள்ள பொற்பனை கோட்டையில் அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே சங்ககால தொன்மைமிக்க இடமாக கருதப்படும் பொற்பனை கோட்டையில் கொத்தளங்கள் அகழிகள் உள்ளன. கோட்டை சுவரில் 4 இடங்களில் வாசல்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், பல்வேறு இரும்பு உருக்கு ஆலைகள் செயல்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. இவ்விடத்தை அரசு அகழாய்வு செய்ய வேண்டும் என தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினர் தொடர்ந்த வழக்கில் ஆய்வு செய்ய அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சில மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பொற்பனை கோட்டையில் அகழாய்வு செய்ய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 25 அப்பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையினர் இணையின் முன்னிலையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து நவீன தொழில்நுட்ப குழுவினர் பொற்பனை கோட்டையில் பல்வேறு இடங்களில் GPR கருவி மூலம் சோதனை செய்தனர். அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் அகழாய்வு பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். இந்த அகழாய்வு பணி தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் செய்த கலாய்வில் பல்வேறு விதமான சங்க காலத்தைச் சேர்ந்த அல்லது அதற்கு பிறகான காலத்தைச் சேர்ந்த பல்வேறு பானை ஓடுகள், இரும்பால் செய்யப்பட்ட சிறு ஆயுதங்கள், அப்புறம் வந்து மணிகள் போன்ற பல்வேறு தரவுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த பொற்பனை கோட்டை பழமையை நாம் நிரூபிப்பதற்கு இதற்கு பக்கத்திலே இருக்கின்ற பல்வேறு இடங்களிலே 2,500 முற்பட்ட மனிதன் புதைகுழிகளாக பயன்பட்ட இடங்கள், கலசக்காடு போன்ற இடங்களிலே, அதாவது திருக்கட்டளை செல்கின்ற வழியிலே பார்த்தீர்களேயானால் அது இந்த பண்டைய தமிழினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அதற்கு மிக அருகாமையில் இந்த பொற்பனை கோட்டை அமைந்துள்ளது. இந்த பொற்பனை கோட்டை பகுதியானது கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இருந்திருக்கின்றது. புதுக்கோட்டையினுடைய இந்த பகுதியில் பெருங்கற்கால சின்னங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அது மாதிரி கருப்பு சோப்பு பானை ஓடுகள், இரும்பு காலத்தைய உருக்கு குழாய்கள், அந்த எரியூட்டும் கலன்கள்,
உருக்கு உலைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோட்டையினுடைய உட்புறத்திலையும் வெளிப்புறத்திலையும் நிறைய இடங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பொற்பனைக்கோட்டை பகுதியில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற்று தமிழக தொல்லியல் துறை அனுமதியினை பெற்று இன்றைக்கு அகழ்வாராய்ச்சி பணியை தொடங்கியிருக்கின்றோம். இந்த பகுதியில் அவர்கள் முதற்கட்டமாக எடுத்த ஆய்வின் அடிப்படையில் இந்த பகுதியில் ஒரு கோட்டை அமைந்திருந்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுக்கு தொன்மையான வரலாற்று நாகரிகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை ஆய்வுகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தேவையான நிதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வார். அதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கவனத்துக்கு கண்டிப்பாக கொண்டு செல்வோம் என்று தெரிவித்தோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற மாட்டு சந்தையில் 15 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டு சந்தை உள்ளது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் கூடும் இந்த சந்தைக்கு ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும். இன்று கூடிய மாட்டு சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் அதிக அளவில் கால்நடைகளை கொண்டு வந்திருந்தனர். இதில் பால் மாடுகள், வளர்ப்பு மாடுகள், எருமைகள், இளம் கன்றுகள், வெட்டு மாடுகள் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டு 15 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஆகஸ்ட் 3 வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் ஆகஸ்ட் 1-3 வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆகஸ்ட் 3 வரை தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மாதத்தின் கடைசி வர்த்தக நாளான வெள்ளிக்கிழமை இந்திய பங்கு சந்தைகள் உயர்வுடன் வர்த்தகத்தை தொடங்கின. இருப்பினும் இறுதியில் சென்செக்ஸ் 66 புள்ளிகளும் நிப்டி 15 புள்ளிகளும் சரிவுடன் முடிந்தன. வர்த்தகத்தின் முடிவில் சன்பார்மா 10% உயர்ந்து 52 வாரத்தின் புதிய உச்சத்தை தொட்டது. டெக் மகேந்திரா 7%, சிப்லா 4%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ், அதானி போர்ட், பவர் கிரிட் கார்பரேஷன் தலா 2% உயர்ந்து முடிந்தன. ஆண்டு ஜூலை 30 உலகின் முதல் ராணுவ விமானம் விற்கப்பட்டது. மனிதனும் ஏன் பறக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டு பல ஆண்டு காலம் உறுதியோடு உழைத்து உயிரையும் பணயம் வைத்து தங்கள் கனவை நனவாக்கிய வரலாற்று நாயகர்கள் ரைட் சகோதரர்கள். மனித குலத்திற்கு பறக்கும் சக்தியை கொடுத்த அபூர்வ சகோதரர்களான ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட் விற்பனைக்காக விமானங்கள் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக இராணுவ பயன்பாட்டிற்காக விமானம் தயாரிக்க அவர்களுக்கு அழைப்பு வந்தது. மாடல் ஏ என்று பெயரிடப்பட்ட இந்த வகை விமானங்களை தயாரிக்க 6 பல்வேறு ஆராய்ச்சிகளில் ரைட் சகோதரர்கள் ஈடுபட்டனர். 1909 ஜூலை 30 ரைட் சகோதரர்கள் அமெரிக்க இராணுவத்திற்கு புதிய இராணுவ விமானத்தை விற்றனர். இதுவே உலகின் முதலாக விற்பனையான இராணுவ விமானம். இந்த விமானத்தை இராணுவம் வாங்குவதற்கு முன் அதனை பல கட்டங்களாக ஆர்வில் ரைட் சோதனை செய்தார். மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய அளவிற்கு வடிவமைக்கப்பட்ட இந்த விமானத்தின் சோதனை ஓட்டத்தை அமெரிக்க அதிபர் உள்பட 10,000 மக்கள் கண்டனர். இந்த விமானத்தில் தான் அமெரிக்க இராணுவ வீரர்கள் முதன்முதலாக விமானிக்கான பயிற்சியை பெற்றனர். $30,000 தொகையை அமெரிக்க இராணுவம் இதற்காக செலவு செய்தது.
1945 ஜூலை 30 அமெரிக்காவின் இண்டியானா போலீஸ் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்று கொண்டிருந்த அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் இண்டியானா போலீஸ் என்ற கனரக கப்பல் ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து வந்த டார்பிடோ என்ற ஏவுகணையால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அணு உலைக்கு தேவையான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் ஜப்பான் மீது அமெரிக்காவால் வீசப்பட்ட அணுகுண்டான லிட்டில் பாய் அணுகுண்டிற்கு தேவையான பாகங்கள் ஆகியவற்றை எடுத்துச் செல்லும் இரகசிய பணியில் இண்டியானா போலீஸ் கப்பல் ஈடுபட்டு இருந்தது. அந்த பணிகளை முடித்து திருப்பி வந்து கொண்டிருந்த போது இண்டியானா போலீஸ் கப்பல் ஜப்பானிய நீர்மூழ்கி கப்பலால் அழிக்கப்பட்டது. தாக்கப்பட்ட கப்பலில் இருந்த 1196 நபர்களில் வெறும் 316 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். அமெரிக்க கடற்படை வரலாற்றிலேயே அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்த போர்க்கப்பலில்தான். தற்போது இந்த கப்பல் போர் நினைவு சின்னமாக அமெரிக்காவில் பாதுகாக்கப்படுகிறது. தாயை விட்டு பிரிந்த 9 மாதங்களான புலிக்குட்டிக்கு இறை தேடும் பயிற்சிக்காக 50 லட்சம் ரூபாய் செலவழித்து இறை தேடும் பயிற்சி அளிக்க தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தேசிய புலிகள் ஆணைய அறிவுரைப்படி கேமராக்கள் பொருத்திய தனி கூண்டு அமைக்கப்பட்டு அந்த கூண்டிற்குள் புலிக்குட்டி விடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி பத்தனம்திட்டா ஆகிய இரு மாவட்ட வன எல்லைக்குட்பட்ட 925 சதுர கிலோமீட்டரில் அமைந்துள்ளது தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம். இந்த புலிகள் காப்பகத்தில் கடந்த 2014 கணக்கெடுப்பின்படி 40 புலிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அது 2018 கணக்கெடுப்பின்படி 56 உயர்ந்தது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள மங்களதேவி வனச்சரக பகுதியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அருகே தாயை விட்டு பிரிந்த தனியே சுற்றித் தெரிந்த ஆண் புலிக்குட்டியை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் மீட்டனர். புலிக்குட்டியை தாயுடன் சேர்ப்பதற்காக தாய்ப்புலியை தேடி வந்தனர். ஆனால் தாய்ப்புலியை கண்டுபிடிக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றன. இதையடுத்து தேசிய புலிகள் ஆணைய அறிவுரைப்படி 2 மாதமே ஆன அந்த புலிக்குட்டியை கண்காணிக்க தனி மருத்துவ குழு அமைக்கப்பட்டது. மங்களதேவி கண்ணகி கோவில் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதால் புலிக்குட்டிக்கு மங்களா என பெயரிட்டனர். மங்களாவுக்கு 9 மாதங்களாவதால் அதற்கு இறை தேடும் பயிற்சி அளிக்க தேசிய புலிகள் ஆணையம் உத்தரவிட்டு அதற்கு 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்தது. தேக்கடி புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனத்திற்குள் 10,000 அடி அகலத்தில் 22 அடி உயரத்தில் தனி கூண்டும் அமைக்கப்பட்டது. உலக புலிகள் தினமான ஜூலை 29 சிறிய கூண்டிற்குள் இருந்த 9 மாத புலிக்குட்டி வனத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அமைக்கப்பட்ட பெரிய கூண்டிற்குள் விடப்பட்டது. புலிக்குட்டிக்கு இறை தேடும் பயிற்சிக்காக முதலில் கோழி, முயல் என சிறிய வகை விலங்கினங்கள் கூண்டிற்குள் விடப்படும் எனவும், நாளடைவில் சிறிய மான்களில் துவங்கி புலிக்கு பிடித்த இதர விலங்கினங்கள் கூண்டிற்குள் விடப்பட்டு இறை தேடும் பயிற்சி அளிக்கப்படும் எனவும், 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்ததும் மங்களா வனத்திற்குள் திறந்துவிடப்படும் எனவும் புலிகள் காப்பக இணை இயக்குநர் சுனில்குமார் தெரிவித்தார். புலியின் உயிர் விலை மதிக்க முடியாதது என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு புலிக்காக 50 லட்சம் ரூபாயை செலவு செய்து கூண்டு புலியை காட்டுப்புலியாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் தேசிய புலிகள் ஆணையத்தின் செயல்பாடு சபாஷ் போட வைக்கிறது.
பள்ளியில் கல்லூரி மாணவர்கள் இணைந்து பார்வையற்றோருக்கு உதவும் புதிய வழிகாட்டு கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பயிலும் மாணவர்களான முகமது சமீர், சூர்யா, பிரவீன்குமார் மற்றும் சிவபிரியன் ஆகியோர் இணைந்து பேராசிரியர் ஆர் வினோத் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டும் புதிய கருவி ஒன்றை வடிவமைத்துள்ளனர். இன்றைய சூழலில் பார்வையற்றோர் வாழ்வில் தன்னம்பிக்கை என்பது மிகவும் இன்றியமையாது. அதை மனதில் கொண்டு பார்வையற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கருவியின் மூலம் யாருடைய உதவியும் இன்றி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தானாக வாழ முடியும். இந்த நவீன கருவியின் விலையானது வெறும் 4000. இந்த கருவியின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், அவர்கள் பார்வையற்றவர்களுக்கு மேடு, குழி, பள்ளங்கள், தண்ணீர் இருக்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இது ஒவ்வொன்றுக்கான ஒவ்வொரு விதமான சவுண்ட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இதில் வாய்ஸ் ரெகக்னேஷன் மூலமாக அவங்க எங்கு செல்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். அவங்க எமர்ஜென்சி பட்டன் ஒன்று கொடுத்துக்கிட்டு அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்தும் பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு லொகேஷனுடன் ஷேர் ஆகிவிடும். நடைபாதையில் உள்ள மேடு பள்ளங்கள் மற்றும் இடையூறுகளை துல்லியமாகவும் செல்லவிருக்கும் இடங்களை கைபேசியின் மூலம் தெரிவிக்கும் மற்றும் ஆபத்தான நேரங்களில் அவர்களுடைய உறவினர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தையும் தெரிவிக்கும் வகையில் உள்ளது. இந்த நவீன கருவியானது பார்வையற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்களின் இத்தகைய பயனுள்ள செயலுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 20 மேற்பட்ட கிராமங்களில் முல்லை, அரும்பு, கனகாமரம் ஆகிய பூக்கள் சிறு விவசாயிகளால் பயிர் செய்யப்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கால் திருவிழாக்கள், சுப நிகழ்ச்சிகள் அதிக அளவில் நடைபெறாத காரணத்தால் பூக்கள் வாங்க ஆள் இல்லாமல் சிறு விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து வந்தார்கள். இந்நிலையில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு முல்லை, அரும்பு கிலோ 180 கனகாம்பரம் கிலோ 400 வியாபாரிகள் விவசாய நிலத்துக்கு வந்து போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆசிய கண்டத்தில் முதல் முறையாக 8 மணி நேர வேலை கேட்டு போராடிய புதுச்சேரியை சேர்ந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது கடந்த 1936 ஜூலை 30 பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கி சூட்டில் 12 பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த போராட்டம் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 8 மணி நேர வேலை வேண்டி போராடிய பஞ்சாலை தொழிலாளர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 30 தியாகிகள் தினமாக அனைத்துக் கட்சி தொழிற்சங்கத்தினர் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி புதுவையில் ஜூலை 30 இன்று தியாகிகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. வேலூர் தொரப்பாடியில் உள்ள சிறை அலுவலர்களுக்கான பயிற்சி மையத்தில் பல மாநிலங்களைச் சேர்ந்த சிறை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 9 மாதம் சிறப்பு பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் திகார் சிறையைச் சேர்ந்த 53 உதவி கண்காணிப்பாளர்கள், ஆந்திராவைச் சேர்ந்த 3 துணை ஜெயிலர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த 6 உதவி ஜெயிலர்கள், கேரளாவைச் சேர்ந்த 3 உதவி கண்காணிப்பாளர்கள் என 4 பெண்கள் உட்பட 65 பேர் பயிற்சி பெற்றுள்ளனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக டெல்லி சிறைத்துறை தலைவர் சந்தீப் கோயல் கலந்து கொண்டார். பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி டெல்லி சிறைத்துறை டிஐஜி சந்தீப் கோயல் கௌரவித்தார். ஆரணியில் 2000 ஏக்கர் விவசாய நிலங்களில் இயற்கை விவசாயம் செய்வதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதாக தேசிய நெல் திருவிழாவில் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 15வது தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர், தமிழகத்திலேயே வேர்க்கடலை சாகுபடியில் திருவண்ணாமலை மாவட்டம் தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாகவும் நெல் சாகுபடியில் 2ம் இடம் வகிப்பதாகவும் கூறினார். மேலும் இந்த ஆண்டு 2000 ஏக்கர் விவசாய நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் பள்ளிக்கு வர வேண்டும் என
பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை பணி, பள்ளிக்கால அட்டவணை தயாரித்தல், விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வழங்குதல், மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக கற்ற பாட விவரங்களுக்கு ஏற்ப அசைன்மெண்ட் வழங்கி அவற்றை மதிப்பீடு செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்த விவரங்களை பதிவேடுகளில் பதிவு செய்து பராமரித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வரும் திங்கட்கிழமை முதல் நாள்தோறும் பள்ளிக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக்கல்வி ஆணையர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். எங்கே நாயுடுவா போட்டிக்குள்ள கவர்னர் யாருன்னு எனக்கே தெரியல. தெரியுங்க பன்வாரிலால் புரோஹித். ஓமலூர் வட்டாரங்களில் தென்னை நார் கழிவுகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் தென்னை பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேங்காய் மட்டையிலிருந்து தென்னை நார் பிரித்தெடுக்கும் தொழில் லாபம் தரும் தொழிலாக அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தெடுக்கப்படும் நாற்றிலிருந்து கயிறு பிரிக்கப்படுகிறது. நாரை பிரித்து எடுத்த பிறகு மிச்சமாகும் நார்கழிவுகள் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத பல்வேறு பணிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்துவது அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இதனால் அதன் விலையும் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ தென்னை நார்கழிவு தரத்திற்கு ஏற்ப 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விலை போகிறது. அதனால் தென்னை நார் மற்றும் நார்கழிவு உற்பத்தி தொழிற்சாலைகள் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்கள் மட்டுமின்றி சேலம் மாவட்டம் முழுவதும் 1000 மேற்பட்ட அளவில் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போதுமான வருவாய் ஈட்டி வருவதாக தென்னை நார் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நாகையில் கடல் உயிரினங்களை பாதுகாக்கும் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணிகளை நடுக்கடலில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூம்புகாரில் தயாரிக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் நடுக்கடலில் அமைக்கப்பட்டன. கோட்டியா படகு மூலம் கொண்டுவரப்பட்ட முக்கோணம் மற்றும் உருளை வடிவ செயற்கை பவளப்பாறைகள் ரோப் கருவி மூலம் கடலில் இறக்கிவிடப்பட்டன. மாவட்டத்தில் கல்லார், வெள்ளப்பள்ளம், வானவன் மாதேவி, வேட்டைக்காரனிருப்பு, விழுந்தமாவடி, திருப்பூண்டி, செருதூர் உள்ளிட்ட 9 இடங்களில் நடுக்கடலில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணிகள் வருகின்ற 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது என்று ஆட்சியர் தெரிவித்தார். செயற்கை பவளப்பாறைகள் அமைப்பதன் மூலம் மீன்வளம் பெருகி மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் திரிகா ரக துப்பாக்கியை பொதுமேலாளர் சஞ்சய் திவேதி அறிமுகப்படுத்தினார். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் படைக்கலன் தொழிற்சாலைகளில் ஒன்றான திருச்சி திருவரும்பூர் அருகே உள்ள துப்பாக்கி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் துப்பாக்கிகள் ராணுவம், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, போலீஸ் துறை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளம் ஊராட்சியைச் சேர்ந்த 7வது வார்டு பகுதியில்
ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 5 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் எவரேனும் உயிரிழந்தால் அவர்களின் சடலத்தை அடக்கம் செய்ய 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் செல்ல சரியான சாலை வசதி இல்லாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பல ஆண்டுகளாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வெள்ளப்பள்ளம் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலத்தூர் ஆதி திராவிடர் மயானத்திற்கு செல்வதற்கான சாலை இதுவரை எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் அந்த சாலை இல்லை. மழை காலங்களில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த பில்லார் என்று சொல்லுகின்ற அந்த கால்வாயை இறங்கி கழுத்தளவு தண்ணீரில் தூக்கிதான் இந்த இறந்த சடலங்களை தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலை இன்றமும் தொடர்கிறது. இதை எதிர்காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் போக்க வேண்டும், இதை மாற்றி அமைக்கத் தர வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி அருகே குப்பை கழிவுகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யும் இயந்திரம் அமைக்கப்பட்டு இயற்கை உரம் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அடுத்துள்ள கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. அங்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்படுகிறது. தற்போது 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் குப்பைகளிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் வகையில் நவீன இயந்திர கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 1 டன் குப்பை கழிவுகள் உரமாக மாற்றும் பணி நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நீர்ப்பாசன வசதிகள் எதுவும் இல்லாத நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூரில் பல 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் நெல் விவசாய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விதை நெல் விதைக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் நெல் நாற்றுகளை நடவு செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. உள்ளூர் பழங்குடியின மக்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் குறுவை சாகுபடிக்காக விவசாயிகள் நடவு பணிகளை தொடங்கி தற்போது பயிர்கள் முளைத்து வளர்ந்து வரும் நிலையில் வாய்க்கால்களில் குறைந்த அளவே தண்ணீர் வருவதால் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முறை வைக்காமல் உடனடியாக அதிக அளவில் தண்ணீர் திறந்தால் மட்டுமே பயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் விளத்தூர் கிராமம் தாமந்தூர் கச்சனம் இந்த வல்லம் கடமடை பகுதியான இங்கே தண்ணி சுத்தமாக வர்றதில்லை. இந்த கொஞ்ச நஞ்சம் இந்த கொரோனானால ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். இப்போ கொஞ்ச நஞ்சம் இருந்த நகை நட்டெலாம் அடவு வச்சுட்டு சாவடி பண்ணோம். June 12th தண்ணி திறந்தாங்க, நல்லா தண்ணி ரெகுலராக வரும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இருந்தது எல்லாத்தையும் தெளித்து சாவடி பண்ணிடணும். எங்கள் கடமடு பகுதிக்கு வந்து சுத்தமாக தண்ணியே வர்றதில்லை. இந்த பயிரை நீங்களே பாருங்கள், சுத்தமாக வாடி போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை. முறை வைக்காமல் தண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு பயிரை ஓரளவு நாங்கள் காவந்து பண்ணலாம், இல்லைனா எங்களோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து முறை வைக்காமல் தண்ணி விடுங்க. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பொழிவு குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 22,000 கனஅடியாக சரிந்துள்ளது. ஆனால் நீர்வரத்து குறைந்த நிலையிலும் ஒகேனக்கலில் 5 அருவி மெயினருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கின்றன. மேலும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைய வாய்ப்புள்ளது என மத்திய நீர் ஆணைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கும் சம உரிமைங்கிறது நடைமுறையில் இருக்குது, ஆனால் அது சாத்தியமில்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுலேருந்து மற்ற அனைத்து செலவுகளும் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மீறியும் நம்ம வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு சொத்தில் பாதி பங்கு சொத்தில் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து இயலாத காரியம். அதனால் பல குடும்பங்களில் பிரச்சனை தான் உரிமை குறைஞ்சி சந்தோஷம் கிடையாது. ஆண்களுக்கு எந்த அளவுக்கு சொத்தில் சம உரிமை இருக்கோ அது மாதிரி பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்து உரிமையில் பாதி பங்கு கொடுக்கணும். பொண்ணுக்கு சொத்துங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான், அது ஆண்களுக்கு மட்டும்னு எடுத்துக்கூடாது, பெண்களுக்கும் கொடுக்கணும். அது ஒரு சில இடங்களில் வந்து நடைமுறைக்கு இருக்குது, ஒரு சில இடங்களே நடைமுறைக்கு வரல. அதை கருத்தில் கொண்டு
பெண்களுக்கும் எல்லா இடத்துலயும் வந்து சொத்தில் பாதி பாதி கொடுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. பெண்களுக்கும் சொத்துரிமை என்பது சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் பெரிய கூட்டு குடும்பங்கள் மட்டுமே அது கடைபிடிக்கப்படுகின்றது. சாதாரண குடும்பங்கள் இல்லை தன்னை தானே வளர்த்து கொண்ட குடும்பங்கள் தான் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. என்னோட சூழ்நிலையை பொறுத்து அவர் சொந்தமாக செய்துவிடுகிறார்கள். பெரிய குடும்பத்தில் மட்டும்தான் இன்னும் அந்த பழக்க வழக்கங்கள் சட்டத்தை கடைபிடித்து பிரித்து தருவது அது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஆணுக்கும் பெண்ணும் சம உரிமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது போல நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தலைக்கவசம் அணிந்து செல்வதன் அவசியம் குறித்தும் நாடகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி அடுத்த செந்தில் நகர் பகுதியில் புத்துநாகர் கோவில் உள்ளது. ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இக்கோவிலில் காலை முதலே சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த ஆடி வெள்ளி சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் புத்துக்கோவில் நாகர்புத்திற்கு முட்டை வைத்து பால் ஊற்றி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடியில் கொட்டக்குடி ஆற்றின் நீர் கொண்டுவரப்படும் வஞ்சி ஓடையில் தூர்வாரி தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. அப்பணியில் உடைந்துள்ள குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் மூன்றாம் அலையின் நிலையை பொறுத்து தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என கன்னியாகுமரியில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.